கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கு என்ற தேவன் நமக்கு அருளி இருக்கிற ஜீவ வார்த்தை யோபின் புஸ்தகம் 42 அதிலே 2 வசனத்தில் இருக்கிறது. தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் இழந்து உருவழிந்த நிலையிலே நின்ற யோபு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்வோடு சொன்ன வார்த்தைகளைத்தான் வாசித்திருக்கிறேன். இதை விசுவாச அறிக்கை என்று கூட அழைக்கலாம். தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இதை கேட்ட தேவன், ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார், அவன் என்னை குறித்து நிதானமாய் பேசினான் என்று சாட்சி பகிர்கிறார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சகலவற்றையும் இழந்த நிலையில, எல்லாவற்றையும் இழந்து போய் இருந்த போது இந்த ஒரு வார்த்தையை பேசினது நிமித்தமாய் வேதம் சொல்லுகிறது, அவன் எல்லாவற்றையும் இரண்டத்தனையாக பெற்றுக்கொண்டான். அவனுடைய பின்னிலைமை அவனுடைய முன்னிலைமை பார்க்கிலும் ஆசீர்வாதம் உள்ளதாய் மாறினது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலும் அவர் செய்ய நினைக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாய் தடைபடாது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் ஒருவேளை நீங்களும் இதே போல இழந்து போன சூழ்நிலையிலே நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியம் உங்களை அதிகமாய் பாதித்து அப்படியாய் நீங்கள் காணப்படலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறபடினால் அவர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார், அவனுடைய முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாய் மாறினது. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, சகலவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன், இந்த ஆண்டவரை குறித்து, அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனை குறித்து வேதத்திலே 3 முக்கியமான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் செய்த கிரியைகள், அவர் செய்த 3 வித்தியாசமான செயல்கள், அவைகளை நான் வரிசைப்படுத்தும்படிக்கு விரும்புகிறேன். மாறப்பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது, முடியப்பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது, முளைக்கப்பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. அவைகளை மாத்திரம் நான் விவரித்து சொல்லும்படி விரும்புகிறேன். முதலாவதாக உபாகமம் 23:5 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே சாபத்தை ஆசீர்வாதமாக மாறப்பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. பீலேயாம் என்பவன், அவன் சபிக்கும்படி கூலியை பெற்றுக் கொண்டவனாய் வருகிறான். பாலாக் என்னும் ராஜா அவனை ஏற்படுத்தி இருக்கிறான். எனவே அதிக பணம் கிடைக்கும், அதிக கனம் கிடைக்கும் என்று வந்த அவனை தேவன், அவன் விரும்பியும், அவன் ஜனத்தை சபிக்க வேண்டும் என்று விரும்பியும் அவனால் கூடவில்லை. அவன் சாபமாக சொல்ல வேண்டும் என்று விரும்பினவைகளும் ஆசீர்வாதமாக வெளிப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்கும் தேவ ஜனமே, உங்களுக்கு விரோதமாய் கூலி பெற்றால் கூட ஒருவராலும் செயல்பட முடியாது. காரணம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாயிருக்கிறது. உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாயிருக்கிறபடினால் ஒருவரும் கூலி வாங்கி கொண்டு கூட உங்களை சபிக்க முடியாது. காரணம், இந்த தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக ஆதியாமத்தின் புஸ்தகம் 49 அதிலே 20 வசனத்தை கவனித்தால், யோசேப்பு இப்படியாய் சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் ஆண்டவரோ அந்த தீமையை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லுகிறான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இவர் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணுகிறவர், இவர் தீமையை நன்மையாக முடிய பண்ணுகிறவராய் இருக்கிறார். அதன் தோற்றம் தீமையாக இருக்கலாம், அந்த சூழல்கள் எல்லாம் அவனுக்கு எதிராக செயல்படுகிறது போல இருக்கலாம், ஆனால் அதிலே ஒரு முடிவை தேவன் கொண்டு வருகிறார். அந்த முடிவை கவனித்து பார்க்கும் பொழுது அது தீமையை நன்மையாக்குகிற முடிவாய் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் கடந்து செல்லுகிற பாதைகள் தனிமையின் பாதைகளாய் இருக்கலாம், வேதனையின் பாதைகளாய் இருக்கலாம், path of rejection, அதாவது மனப்பூர்வமாய் கைவிடப்பட்ட சூழ்நிலைகளிலே நீங்கள் அப்படியாய் நிர்பந்திக்கப்படலாம். ஆனாலும் என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் நம்முடைய தேவன் தீமையானதை நன்மையாக முடிய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அப்படியாய் 3வதாக பார்க்கும் பொழுது, ஏசாயா 55:13 கவனிக்கும் பொழுது, வேதனை அளிக்கக்கூடியவைகளை வசந்தம் அளிக்கக்கூடியவைகளாக முளைக்கப்படுகிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, முச்சடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சம் முளைக்கும் என்று எழுதியிருக்கிறது. காஞ்சொறிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் என்று வேதம் சொல்லுகிறது.
என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை விதைக்கப்பட்டது உங்களுக்கு வேதனை அளிக்கக்கூடியதாகத்தான் இருக்கலாம். இன்டென்ஷனலி பெயின்ஃபுல், அதாவது உள்நோக்கத்தோடு உங்களை வேதனைப்படுத்தக்கூடியவைகளைத்தான் சத்துருக்கள் விதைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த தீமையானதை அல்லது அந்த வேதனை அளிக்கக்கூடியதை வசந்தம் அளிக்கக்கூடியதாக முளைக்கப்படுகிறார். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, விதை வேதனைக்குரிய விதைதான், ஆனால் விளைச்சலோ விளைந்து வரும்போதோ அது வித்தியாசம் உள்ளதாய் விளைந்து வருகிறது. அது முச்சடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சமாக முளைத்து வந்தது தேவனுடைய பிள்ளைகளே. எனவே இவர் சகலவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். இவர் சாபத்தை ஆசீர்வாதமாக மாறப்படுகிற தேவன். இவர் தீமையை நன்மையாக முடியப்படுகிற தேவன். இவர் வேதனை அளிக்கக்கூடியவைகளை வசந்தம் அளிக்கக்கூடியவைகளாக முளைக்கப்படுகிற தேவன். தேவரின் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். காட் பிளெஸ் யூ.